ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய மாடித்தோட்டம் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கீரைகளின் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தவசி கீரையை பற்றி தாங்க. இந்த கீரை தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நாத்தா கொடுத்தாங்க. அதை நாங்கள் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சோம். தொடக்கத்தில் இந்த கீரை எப்படி வளரும் அப்படின்னு தெரியாது, அதனால் ஏற்கனவே இருக்கிற மஞ்சள் செடியோடவே வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது செம்பருத்தி மாதிரி ஒரு குறு மரமாக வளரக்கூடியது அப்படின்னு. ஆனால் அது பிரச்சனை இல்லை, இதை கட் பண்ணி திரும்பவும் ஒரு சின்ன கட்டிங் வச்சா கூட ஈஸியாக வளர்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதே தொட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். மஞ்சளை எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து ரீப்ளான்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். இந்த கீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் கே அப்படின்னு நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதால இதுக்கு மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீரையில் நிறைய மணிச்சத்து இருக்குது, அது நம்ம எலும்புகளுக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவலையும் அதிகப்படுத்துது. இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு முறை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறதால விட்டமின் மற்றும் கால்சியம் டிஃபிஷியன்சியால் வர பாதிப்புகளை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கலாம். இந்த கீரை இனிப்பு சுவையோடு இருக்கிறதால 4-5 கீரைகளை நம்ம அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம். எங்கள் குட்டீஸ் மாடிக்கு தண்ணி ஊற்ற வரும்பொழுது கருவேப்பிலை இலையை உருவி சாப்பிட்ற மாதிரி 4 இலையை உருவி வாயில் போட்டுக்குவாங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நிறைய பேர் தவசி கீரையும் தவசி முருங்கையும் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ரெண்டு கீரையும் வேறு வேறு, நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இந்த கீரையுடைய அமைப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டெம்மில் தான் இருக்கும். அதாவது பக்க கிளைகள் எதுவும் பெருசாக இருக்காது. பாருங்கள், ஸ்டெம்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டெம் இருக்குது. அப்படியே நேராக தான் வளரும், பெருசாக பக்க கிளைகள் எதுவும் இருக்காது. இந்த கீரையுடைய இலைகளும் சரி கிளைகளும் சரி மாற்றெடுக்கும் முறையில் இருக்கும். அதாவது இப்போ இங்கே ஒரு காம்பு வருது, இதுக்கு ஆப்போசிட்டில் நேராக இல்லாமல் கொஞ்சம் மேலே இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். அதே மாதிரி இதனுடைய இலைகளும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நேர் நேராக இல்லாமல் இப்படி மாறி மாறி தான் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா புரியும். இதை தான் நம்ம மாற்றெடுக்கு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரையில் ஒவ்வொரு இலைக்கும் இடையில குட்டி குட்டியாக பூக்கள் வரும். இந்த பூக்கள் தான் காயாகி விதைகளாக மாறும். இந்த விதைகள் வெடித்து சிதற இடம் எல்லாம் செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிரும். எதுக்கு இந்த கீரையுடைய இலை, தண்டு, பூ அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கொண்டு வர மண் கலவையில் இந்த கீரையுடைய விதைகள் விழுந்து நமக்கே தெரியாமல் முளைக்கும். அப்போ இந்த கீரையை நம்ம களைச்செடின்னு தெரியாமல் பிடுங்கி போட்டுடக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கீரையை எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சையாகவே சாப்பிட்லாம், ஒரு 4-5 இலைகளை மட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வணக்கி பொரியல் மாதிரி போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் பருப்பு போட்டு நம்ம கீரையை கடைஞ்சி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த கீரையுடைய பூக்கள் வந்திருக்கு. இப்போ பிங்க் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுவையான ஹெல்த்தியான கீரையை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.